வணக்கம். அரங்க டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. வாரம் வாரம் நிறைய அன்பர்கள் நம்ம ஆசனை சந்திக்கிறதுக்கு வந்துட்டுருக்காங்க. இந்த வாரம் ஒரு அன்பர் வந்திருக்காங்க, அவங்களோட அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. ஆமாம், வணக்கம்மா. நான் தேவதாசன், திருக்கழுக்குன்றம் மொழிகுல கிராமத்திலேருந்து வந்திருக்கேன். ஓம் சிவாய் ஆறுமுக அரங்கமுக தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி, ஓம் அகத்திய பெருமான் திருவடிகள் போற்றி, ஓம் முருக பெருமான் திருவடிகள் போற்றி. சொல்லுங்கம்மா. சரிங்க ஐயா, நீங்கள் ஓங்காரக்குடியிலுக்கு முதல் முதல்ல எப்போ வந்தீங்க ஐயா? அம்மா, நான் 2012 வந்து இங்கே ஒரு அன்பர் சொல்லி நான் கேள்விப்பட்டு இங்கே வந்து போனேன். ஆசையாக ஐயா கிட்ட ஒரு ஆசையை வாங்கிட்டு போனேன். அதன் பிறகு அங்கேருந்து தொடர்ச்சியாக நான் அசைவ குடும்பத்தில் வந்தவன். அதுக்கப்புறமா இங்கே வந்து அன்றைக்கே முதலேருந்து ஆசி பெற்றதுலேருந்து ஐயா கிட்டேருந்து நான் சைவமாக மாறிக்கிட்டேன். நான் வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் திருக்கோணத்தில் பணிபுரிகிறேன். ஒரு 25 காலமாக எனக்கு இப்போ வந்து 55 ஆகுது. 10 காலமாக சைவ நெறியில் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஐயாவை பற்றி பூஜை பண்ணிட்டுருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து படிப்படியாக எனக்கு ஐயா முன்னேற்றத்தை குடும்பத்தில் பண்ணி கொடுக்குறாரு. சரிங்க. ஆசானை பார்த்த முதல் முதல்ல வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருந்ததுங்க ஐயா? எனக்கு ஒரு பெரிய முருகப்பெருமானுடைய ஆசி காட்சியை பார்த்தத மாதிரியாக எனக்கு இருந்தது. முருகனையே நேரில் பார்த்த மாதிரி. சரிங்க. ஆசானை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன, உங்களுக்கு வேறு என்ன மாற்றங்கள் தெரிஞ்சிச்சுங்க ஐயா? உங்களுக்கு நிறைய மாற்றங்கள். எனக்கு எந்த பிரச்சனையுமே எனக்கு இருக்காது. வழிநருக்கு ஐயாவோட எனக்கு திருநாமத்தை சொல்லிக்கிட்டே போவேன். எனக்கு எந்த தொந்தரவுமே இருக்காது. வண்டியில் போனாலும் சரி, பணி செய்யும் போதும் சரி, எப்போ எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ இரவு நேரத்தில் பகல் நேரத்தில் பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பேன். எனக்கு ஐயாவை நினைக்கிறது தான் எனக்கு வாழ்க்கையே, வேறு எதுவுமே இல்லை. சரிங்க. ஆசானை பற்றி நீங்கள் உணர்ந்ததை உங்கள் உறவினர்கிட்டையோ இல்லை உங்கள் நண்பர்கள்கிட்டயோ நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? அதிகபட்சமாக நான் அதை பற்றி தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை பற்றி தான் நான் பேசுவேன். ஏன்னா ஐயா வந்து எனக்கு கனவில் ஐயா திருக்கோணம் வந்திருந்தார். ஐயா அடியான் வீட்டுக்கு வாங்க நான் கேட்டிருந்தேன். இல்லைங்க, சென்னைக்கு போகிற வழியில் நான் அங்கே தான் வரேன், என்னை பார்த்துங்கன்னு சொன்னேன். அங்கே வந்து பார்த்தேன். அதே இரவில் வந்து எனக்கு கனவில் வந்து வீட்டான வண்டியை நிறுத்திட்டு வாப்பான்னு கூப்பிட்டாரு. ஐயா வீட்டுக்கு வாங்க, நான் தான் வந்து நிற்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி இரவு கூட நான் ஐயாவை நேரில் பார்த்தேன். ரூமில் தங்கி இருக்கும்போது ஐயாவே கனவில் வந்தார். அந்த பில்டிங்கு புது பில்டிங், நான் இங்கே தான் ஐயா இருக்கும் மேடையில் தான் அந்த தங்குவேன் மாடியில். இன்றைக்கி அந்த புது பில்டிங் நான் இப்போ தான் பார்த்தேன். அங்கே நானும் என் மனைவி வந்திருக்கோம், அங்கே தான் தங்கியிருந்தோம். இன்றைக்கி ஐயாவை நான் கனவுலையே பார்த்தேன். இப்போ தான் ஐயாவை பார்த்துட்டு தரிசனம் கொடுத்தாரு. ஃபஸ்ட் டைம் வர பார்த்தேன், ரெண்டாவது நேரமாக பார்த்தேன், ஆசி கொடுத்தாங்க. சரிங்க ஐயா. ஐயாவை பற்றி பேசும்போது எனக்கு கண் கலங்கிட்டே இருக்கு. சரிங்க ஐயா. வேறு என்ன உங்களுக்கு வேறு எதுவும் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவங்கள் ஏற்பட்டுருந்துச்சுன்னா அதை பற்றி சொல்லுங்கள் ஐயா. கடன் சுமை கொஞ்சம் அதிகமாக எனக்கு ஏற்பட்டுச்சு. அதை வந்து ஐயா கிட்ட நான் சொன்னேன். ஐயா நான் கடன் சுமை அதிகமாகி போச்சு, வட்டி கொடுக்க முடியாமல் என்னால் மேல முடியல, நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேங்கன்னு கேட்டேன். 3 எனக்கு கூப்பிட்டு பேசினார். வேணாப்பா, உனக்கு ஆசி தான் தரேன், நீ தற்கொலைலாம் பண்ணித்தர, அதனால் உனக்கு படிப்படியாக கடன் சுமை தீரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 3/4 என்னுடைய கடன் தேவை 20 நான் அடைச்சிட்டேன். இன்னொரு 10 இருக்குது, அதை எனக்கு ஐயா வந்து கேட்டேன். அதுவும் சிறுக முடிஞ்சுன்னு சொன்னார். நிறைய பெரிய பாக்கியம் எனக்கு. அதுமாரி எனக்கு ஒரு 2 பசங்க, பெண் பிள்ளைங்களுக்கு, அதுங்களுக்கு பொண்ணு பையன் பேரன் பேத்தி எல்லாம் வேணும்னு கேட்டாங்க. அது பிரகாரம் ஐயா பிரகாரம் சொல் பிரகாரம் என்ன கேட்குதோ, பெண் வேணா பெண் கறக்குது, ஆண் வேணா ஆண் பிறகுது, அதெல்லாம் எனக்கு என்ன நம்ம கேட்குறோமோ ஐயா அது பிரகாரம் எனக்கு கிடைக்குது. சரிங்க. நீங்கள் ஆசனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சைவத்துக்கு மாறினீங்க? ஆமாங்க, ஆமாங்க. அதுக்கு முன்னாடி அசைவம் சாப்பிட்டு சாப்பிட்டு தான். சரிங்க. சைவம் எதனால் மேற்கொள்ளணும்னு ஆசான் சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள் ஐயா. அதாவது உயிர் பலின்றது பாவ செயல் அப்படின்றது குற்றம், அது வந்து தவறு அப்படின்றது நான் இங்கே வந்து தான் உணர்ந்தேன். அதுக்கு முன்னாடி ஆடு மாடு பா கோழி பன்றி எல்லாம் எல்லாமே ஒரு ஒரு வகையில் சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம். அப்புறம் மதுவாக அறந்துட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகு அந்த ஐயாவோட காய் மேலே பட்டவனையும் தானாகவே ஆட்டோமேட்டிக்காக மாறி போச்சு. அது வந்து என்ன சொல்கிறதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு ஐயாவோட ஆற்றல் அதிகமாக தான். முருகன் முருகன் தான் ஐயான்றாங்க, அதுதான் உண்மை. ஐயாவை நம்பி வந்தால் அது நடக்கும், எதுவுமே எதுவுமே வீண் போகாது. ஆனால் நம்ம சைவ நேரில் கரெக்டாக கடைப்பிடிக்கணும். அதான் எந்த தவறும் செய்யக்கூடாதுன்றது அந்த ஒரு ஒரு நம்ம இதுவும் கேட்டுட்டு தான் இருப்பேன். நான் ஐயாவுடைய செய்தியெல்லாம் நிறைய சொற்பொழிகளாம் நிறைய கேட்டிருக்கேன். இரவில் பகலில் வண்டியில் போகும்போதெல்லாம் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டு இருப்பேன். இதனால் நிறைய சில விஷயங்கள்லாம் எனக்கு தெரிய வந்தது. சரிங்க. ஆசானோட ஸ்பீச்லாம் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுங்க ஐயா? கடவுளே வந்து நமக்கு வழி நடத்துறாருன்றது உபதேசம். இதெல்லாம் வெளியில் கிடைக்காது, எங்கே போனாலும் கிடைக்காது. நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, எங்கேயுமே கேட்காத முடியாத விஷயங்கள்லாம் வந்து நம்ம நிறைய கேட்டிருக்கேன். நான் இந்த ஐயாவுடைய சொற்பொழிகளில் நிறைய தெளிவடைஞ்சிருக்கும். சரிங்க ஐயா. இங்கே ஓங்காரக்குடியிலையும் சரி இல்லை வெளியூர்கள்லையும் சரி ஆசான் சார்பாக நிறைய மக்கள் வந்து தொண்டு செஞ்சுட்ருக்காங்க. அன்னதானம் அருட்கஞ்சி எல்லாமே வழங்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா?
அதை வந்து நாங்கள் எங்கள் ஊர்லேயே சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். தினமும் ஒரு நாள் செஞ்சிட்ருக்கோம். அருள் கஞ்சி ஊற்றிட்டு தான் இருக்கும். அரசு மருத்துவமனையில் செஞ்சிட்ருக்கோம். இப்போ வந்து வேதிகேஸ்வரர் கோயிலில் படிக்கட்டில் அடிவார படிக்கட்டில் செஞ்சிட்ருக்கோம். ரெகுலராக தினமும் செஞ்சிட்டு நாங்கள் ஒரு 10 பேர் இருக்கோம் அந்த குழுவில். அகத்திய சன்மார்க்க சங்கத்தில் திருக்கோடத்தில் சார்பில் நாங்கள் செஞ்சிட்டு தான் இருக்கோம். கூட அதுக்காக சில சிறப்பான நாட்களிலும் இந்த பௌர்ணமி கர்த்திகை எங்கள் ஊரில் இது திருவிழா வருது. அதுக்கெல்லாம் அன்னதானம் கோயில்கள் சில நிகழ்ச்சி பக்கத்து கிராமங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் நம்ம இங்கே வந்து வசலுக்கு வந்தவங்க ஐயா அவங்களாம் நம்ம வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க. எங்கள் வீட்டில் தான் மாடியில் எங்கள் ஐயாவுங்களுக்காக அந்த மாடியை வீடு நான் கட்டி யாருக்குமே குடும்பம் கொடுக்காமல் வாடகைக்கு நானே ஐயாவுங்களுக்காக வச்சுருக்கேன். ஐயாங்களாம் வந்து ஒரு 20 நாள் சேர்ந்து தங்கியிருந்தாங்க. அவங்களெலாம் உபசரித்து நானும் கூட வசலுக்கு போயிட்டு அரிசியெல்லாம் ஒரு 80 போய் ஏற்றி வண்டியில் அமுச்சு விட்டேன். கூடவே இருந்து எனக்கு நிறைய ஆசை கொடுக்குறாங்க ஐயா. இப்போ கூட எனக்கு ஐயா ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஐயாவை நினைக்கும் போது நம்மளுக்கு இவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்காங்களே, இவ்வளோ பெரிய வாய்ப்பை இன்னும் நிறைய வாய்ப்பு கேட்டிருக்கேன். எனக்கு அடுத்த முறை நான் 100 பை நானே அரிசியை ஏற்றணும். எனக்கு ஆசை கொடுங்க, நான் ஐயா கிட்ட பூஜையில் கேட்டிருக்கேன். என்ன நினைக்கிறமோ அது நடக்கும் ஐயாவை பொறுத்த வரைக்கும். சரிங்க, அன்னதானம் பண்ணுறப்ப அன்னதானம் வாங்குகிற மக்களை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவங்கெல்லாம் செய்கிறாங்களே, எவ்வளோ கோடான கோடி நிறைய பேர் இருக்காங்க, யாராலையும் அதில் நிற்க முடியாது. அன்னதானத்தில் ஐயாவுடைய சொற்பொழிப்பு கேட்டு தான் நாங்கள் செய்கிறோம். அதனால் இதுக்கு சிறப்பாக செய்கிறதுக்கு வேறு யாராலும் முடியாதுன்றதை நாங்கள் உணர்ந்தோம். ஏன்னா எவ்வளோ பெரிய கோடி சொன்னாலும் அந்த மனசு வராது. அந்த பக்குவம் இல்லாத ஏழை மக்களுக்கு 1000 2000 கொடுக்குறவங்கள்ட்ட நாங்களாம் வசூல் பண்ணி ஏதோ செய்கிறோம். எல்லாம் முடிஞ்சது. சரிங்க, உங்களோட அன்னதான பணி மேலும் வளரணும்னு ஆசான் கிட்டே நாங்கள் வேண்டிக்கிறோம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. அரங்க பெருமான் திருவழியில் போற்றி, அகிதே பெருமான் திருவழி போற்றி, முருகப்பெருமான் திருவழி போற்றி. நன்றி ஐயா. நன்றி, ரொம்ப நன்றிங்க ஐயா.